சர்வார்த்ததம் ஸ்ரீ ஸ்ரீகோப வாங்மயம் சகசிரிஷத் சமாகமும் நமாம்யம் திராவிட வேத சாகரம் ஸ்ரீமன் நாராயணனாலே இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட ஆழ்வார்கள் பன்னிருவர் அந்த ஆழ்வார்களுக்குள்ளே தலைவராக சொல்லப்படுபவர் நம்மாழ்வார் என்கிற காரிமாறன் ஆழ்வார் திருநகரியிலே கலியுகம் பிறந்து சில ஆண்டுகளிலே அவதரித்தவர் தான் சுவாமி நம்மாழ்வார் பகவானுடைய பூர்ணமான அனுகிரகத்தாலே சிறந்த ஞானத்தையும் அளவில்லாத பக்தியையும் நம்மாழ்வார் பெற்றார் பொதுவாக ரிஷிகள் முனிவர்கள்னு சொன்னால் அவர்களும் ஞானத்தை படைத்தவர்கள்தான் அவர்களுக்கும் பரமாத்மாவிடத்திலே பக்தி உண்டு ஆனால் அவர்களுடைய ஞானமோ பக்தியோ தாங்களாக முயற்சி செய்து சம்பாதிக்கப்பட்ட ஞானமும் பக்தியும் அதனால் அது அந்தந்த ரிஷியினுடைய சக்தி எவ்வளவோ அந்தந்த ரிஷிக்கு எவ்வளவு ஆற்றல் உள்ளதோ அதை பொறுத்துத்தான் அவர்களுடைய ஞானம் வலுப்பெறும் இப்போ ரிஷிகளுக்குள்ளேயே ரிஷி ராஜரிஷி மகரிஷி பிரம்ம ரிஷி என்றெல்லாம் நிலைகள் சொல்லுகிறோம் அல்லவா பிரம்ம ரிஷி என்பவர்தான் மிக உயர்ந்தவர் ரிஷி என்பது முதல் பட்டம் ஒருவன் நன்றாக புலன்களை அடக்க தெரிந்து ஆத்மாவை பற்றி சிந்திக்கும் வல்லமனை படைத்தவனாக இருந்தால் அவனுக்கு ரிஷின்னு பட்டம் கொடுப்பார்கள் இல்ல அதை இன்னும் உயர்ந்து உலகத்தில் என்ன நல்லதோ கெட்டதோ நடந்தாலும் அதால தனக்கு ஒரு துன்பமோ இன்பமோ ஏற்படாமல் பற்றற்று ஒருவன் இருந்தால் மகரிஷி என்று பட்டம் பெறலாம் அதற்கும் மேலே சென்று பரமாத்மாவை தியானித்து அவரை உள்ளபடி ஒருவன் உணர்ந்து விட்டான் என்றால் அப்படிப்பட்டவருக்குத்தான் பிரம்ம ரிஷி என்று பட்டம் கொடுக்கப்படுகிறது அப்போ இந்த ஞானம் அனைத்துமே அவர்கள் எப்படி பெற்றார்கள் என்றால் தங்களுடைய தொடர்ந்த முயற்சியாலே அறிவை பெருக்கி பெருக்கி தன்னுடைய உலக தேவைகளை குறைத்து கொண்டு சிறந்த ஞானிகளாக திகழ்ந்தார்கள் ஆனால் ஆழ்வார்கள் இதைப்போல எங்கும் தவம் செய்தோ தியானம் செய்தோ இப்படி பக்தர்களானார்கள்னு கதையே கிடையாது ஆழ்வார் தானே சொல்லுகிறார் மயர்வர மதினலம் அருளினன் பகவான் தான் எனக்கு அருளினார் மயர்வு அற என்ற சந்தேகங்களும் இல்லாத படிக்கு மதி நலம் அருளினன் மதினு சொன்னால் ஞானம் நலம்னு சொன்னால் பக்தி அப்ப ஞானத்தையும் பக்தியையும் பகவானே எனக்கு வழங்கினார் அருளினார் என்று ஆழ்வார்களுடைய கூற்று அப்ப ரிஷிகளை விட ஆழ்வாருக்கு இருந்த ஏற்றம் என்னவென்றால் பகவானாலே தேர்ந்தெடுத்து அனுகிரகிக்கப்பட்டவர்கள் என்று அதனால் தான் அந்த ஆழ்வார்களின் பாசுரங்களிலே என்னென்ன திவ்ய பெருமாள்கள் கொண்டாடப்பட்டுள்ளார்களோ அவர்களை எல்லாம் நாம் ரொம்ப உயர்வாக பார்க்கிறோம் எந்த ஒரு கோவிலில் பகவான் சம்பிரோக்ஷனை செய்யப்பட்டு அந்த மூர்த்தியிலே ஆவாகனம் செய்யப்பட்டு விட்டால் எல்லா கோவில்களிலும் பகவான் இருக்கிறார் என்பது உண்மைதான் நம்முடைய வீட்டுல ஒரு சின்ன மூர்த்தியை வைத்து கொண்டால் கூட அதிலும் பகவான் எழுந்தருள்கிறார் என்பது உண்மைதான் பிறகு ஏன் திவ்ய தேசங்கள் என்று ஒரு மட்டும் குறிப்பிடுகிறோம் என்றால் அந்த ஸ்தலங்களை மட்டும்தான் ஆழ்வார்கள் தங்கள் வாயாலே பாடினார்கள் அப்ப ஆழ்வார்களை போன்ற சிறந்த பக்தர்களாலே தொழப்பட்ட பெருமான் என்று பெருமானுக்கு ஏற்றம் உண்மையில் எப்படி இருக்க வேண்டும் தெய்வங்களில் பல ஏற்றத்தாழ்வுகள் உண்டு இந்த உலக சாதாரணமான சில தெய்வங்கள் இருக்கலாம் அதுக்கு மேலே இந்திரன் தேவர்களுக்கெல்லாம் இந்திரன் தலைவராக இருக்கிறார் இந்திரனை விட உயர்ந்தவர் சிவபெருமான் சிவபெருமானை உடைய விட உயர்ந்தவர் பிரமனான பிரம்மா அந்த பிரம்மாவை விட உயர்ந்தவராக ஜெகத்காரணமான நாராயணன் தானும் இருக்கிறார் இப்படி ஒரு படிக்கட்டு இருக்கும் இல்லையோ நாம் அக்னி பகவானை தொழுகோம் என்றால் நமக்கு ஓரளவுக்கு ஏற்றம் வரும் அக்னி பகவானை விட இந்திரன் உயர்ந்தவர் அப்ப இந்திரனுடைய பக்தனுக்கு இன்னும் உயர்வு அதிகமாக இருக்கும் சிவனுடைய பக்தனுக்கோ பிரம்மாவனுடைய பக்தனுக்கோ இன்னும் அதிகமாக இருக்கும் நாராயணனுக்கு ஒருவன் பக்தன்னு சொன்னால் அப்ப சிறந்த தெய்வத்தை பற்றினபடியாலே பக்தனுக்கு சிறப்பு என்று சொன்னா நமக்கு நியாயமானதாக படும் ஆனா இங்கு எப்படி சொல்லுகிறோம் பக்தர்களாலே பாடப்பட்டபடியால் பரமாத்மாவுக்கு சிறப்பு பகவானுக்கு சிறப்புன்னு சொல்லலாமான்னால் அதை அவரே ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறார் நாம் எப்படி ஒரு தலைவனை வைத்து தொண்டர்கள் நம்மை நாம் அறிமுகப்படுத்திக் கொள்வோமோ அதே போல பகவானுக்கு ஒரு பண்பு உண்டு தன்னுடைய பெருமையை சொல்லாமல் பக்தர்களுடைய பெருமையை சொல்லி சொல்லி அவர் என்னைத்தான் வணங்குகிறார் அவருடைய கைங்கரியத்தை நான் தான் பெற்றுக்கொள்ளுகிறேன் என்று தனக்கு பெருமை சொல்லி கொள்வாராம் இப்போ பார்த்த கண்ணனுக்கு ஒரு திருநாமம் இருக்கே அது என்ன பெரிய உயர்ந்த திருநாமமா சாரதின்னு சொன்னால் தேரோட்டின்னு அர்த்தம் தேரோட்டியாக பணியாற்றிவிட்டு யாரும் அதை வெளியே ஊரிலே போய் பறை சாற்றி கொள்ள மாட்டார்கள் நான் தேர் ஓட்டினேன் தேர் ஓட்டினேன் யாரான பெருமை கொள்வார்களா தேரோட்டுவது என்பது ரொம்ப தாழ்ந்த செயல் ஆனால் கண்ணன் ஏன் சொல்லுகிறார் என்றால் பார்த்தன் அர்ஜுனன் எவ்வளவு பெரிய பக்தன் அந்த பக்தனுக்கு நான் தேரோட்டியாக இருந்ததே என்னுடைய பாகியம் என்று பகவானுக்கு எண்ணம் அதனால பார்த்தசாரதியு தன்னுடைய பெயரை பிரபலப்படுத்தினார் அதை போல ஆழ்வார்களால் பாடப்பெற்ற பெருமான் என்பது பகவானுக்கே ஒரு கர்வத்தை அளிக்குமாம் அப்படி நூத்தி எட்டு திருப்பதிகள் எட்டு திவ்ய தேசங்களை நாம் பாரத தேசத்திலே கொண்டாடுகிறோம் கோவில் திருமலை பெருமாள் கோவில் என்று மூன்று சொல்லுவார்களோ இல்லையோ கோயில்னு சொன்னால் ஸ்ரீரங்கம் திருவரங்கத்தை குறிக்கும் திருமலை என்பது ஸ்ரீனிவாசப் பெருமாளுடைய ஆஸ்தானத்தை குறிக்கும் பெருமாள் கோவில் என்பது தேவப்பெருமாள் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாளுடைய சந்நிதியை குறிக்கும் இப்படி மூன்று பெருமாள்கள் முக்கியமானவர்கள் தெரிவிக்கப்படுகிறார்கள் அதிலே அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் உலகத்தில் இருக்கும் அனைவரும் வந்து தன்னை வணங்கி வேண்டியவை அனைத்தையும் பெற்றுக்கொண்டு போகும்படிக்கு ஒரு பெருமாள் இருப்பார் என்றால் அது ஸ்ரீனிவாச பெருமான் என்றுதான் சொல்ல வேண்டும் காஞ்சிபுரம் பெருமாளுக்கு வரதராஜன்னு பேர் இருக்கலாம் வந்து கேட்டவர்களுக்கெல்லாம் பகவான் வரத்தை கொடுக்கத்தான் செய்கிறார் ஆனா காஞ்சிபுரத்தை விட திருப்பதிக்குத்தான் அதிகமான பக்தர்கள் வருகிறார்கள் அப்போ உலக அனைத்துக்கும் நாயகனாக மலைக்கு மேலே நிற்கிறாரோ இல்லையோ என்ன தாத்பரியம் என்றால் நான் அனைவருக்கும் பொது என்று பகவான் காட்டுகிறாரா பூமியிலே இருந்து விட்டால் அப்ப தேவர்களுக்கெல்லாம் என்ன தோன்றும் ஓ இவர் பூமியிலே இருக்கிறார் அப்ப மனிதர்களுக்காக மட்டும் உள்ளார் போலும் என்று நினைத்துக் கொள்ளலாம் இல்ல பகவான் சொர்க்கத்திலேயே இருந்தார் ஆகாசத்திலேயே இருந்தார் என்றால் அதெல்லாம் யாரோ தேவர்கள் சேவிக்க முடியும் சுவாமி அடியவங்களால் சேவிக்க முடியாது நாங்கள் பூமியில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்கள் என்று நாம் விலகி போய் விடுவோம் பகவான் பார்த்தார் பூமியிலும் இருக்க முடியாது ஆகாசத்திலும் இருக்க முடியாது நடுவான ஒரு இடம் உயர்ந்த மலைக்கு மேல போய் அமர்ந்து நின்று விட்டோம் என்றால் கீழே இருக்கக்கூடிய மனிதர்கள் மலை ஏறி வந்து நம்மை சேவிக்கலாம் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இறங்கி வந்து நம்மை சேவிக்கலாம் அதனால அனைவருக்கும் நான் பொதுவான சுவாமியாக இருக்கிறேன் என்று காட்டிக்கொண்டு பகவான் அங்கு சேவை சாதிக்கிறார் அந்த ஸ்ரீனிவாசப் பெருமாளை பற்றித்தான் இன்றைய பகுதியிலே நாம் பார்க்க போகிறோம் சுவாமி நம்மாழ்வார் ஸ்ரீனிவாச பெருமாளை பத்தி பல பாசுரங்கள் பாடியிருக்கிறார் அதிலே திருவாய்மொழி என்கிற தன்னுடைய பிரபந்தத்தில் மூன்றாவது பத்திலே மூன்றாவது திருவாய்மொழி ஒழுவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்தை தந்தைக்கே என்று தொடங்கி ஆழ்வார் பாடுகிறார் இந்த ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டன் என்று நான் புரிந்து கொண்டு விட்டேன் தொண்டன் என்று புரிந்து கொண்டால் அப்ப உடனே பண்ண வேண்டிய காரியம் என்ன தொண்டு தானே செய்ய வேண்டும் அந்த கைங்கரியம் செய்வதில் ஆழ்வாருக்கு ரொம்ப ஆசை எவ்வளவு ஆசை என்றால் இந்த பாசுரத்தில் நான் எப்படியெல்லாம் கைங்கரியம் செய்ய வேண்டும்னு பகவான் இடத்துல பிரார்த்திக்கிறார் ஒழிவில் காலமெல்லாம் எந்த காலத்திலும் கைங்கரியம் தடைப்படவே கூடாது உடனாய் மன்னி உன்னை விட்டு எங்கேயுமே பிரியவே கூடாது நீ வைகுந்தத்தில் இருந்தாலும் கூட இருக்கணும் திருப்பதியில் இருந்தாலும் கூட இருக்க வேண்டும் இருந்தாலும் உன்னோடு இருக்க வேண்டும் எல்லா காலத்திலும் எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் பகவான் விழித்து கொண்டிருந்தாலும் கைங்கரியம் பண்ணணும் அவர் தூங்க போன பிறகும் கைங்கரியம் பண்ணமா எப்படி சுவாமி தூங்க போனா கதவை எல்லாம் பூட்டிட மாட்டாளா அந்த புறத்திலே பெருமானும் பிராட்டியும் மட்டும் தனியாகத்தானே உறங்குவார்கள் நாம எப்படி போய் கைங்கரியம் பண்ணலாம்னால் அந்த புறத்திலும் ஒரு விளக்கு ஏத்தி வைப்பாளோ இல்லையோ அந்த விளக்காக நாமே இருக்கலாமே நான் கைங்கரியம் செய்ய வேண்டும்னு சொன்னால் இந்த மனித உடலை நாம் கற்பனை செய்யக்கூடாது நான் என்பது ஆத்மாவை குறிக்கிறது அப்ப ஆத்மா இந்த உடலில் இருந்தும் சேவை பகவானுக்கு கைங்கரியம் பண்ணலாம் இல்ல இல்ல இரவு பொழுதில் மனிதர்கள் உள்ள நுழைய முடியாதுன்னா போனா போறது அங்க ஒரு ஏதாவது ஒரு மேல் கட்டி வித்தானம் கட்டி வச்சிருப்பாளே அங்கு திரைகள் கர்டன்னு சொல்றோமே திரைகள் எல்லாம் போட்டு வைத்திருப்பார்களே அங்கு ஒரு விளக்கு எரித்து வைத்திருப்பார்களே அந்த விளக்காக இருந்து கைங்கறி மண்ணலாம் ஏதோ ஒரு விதத்தில் எல்லா காலத்திலும் பகவானுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் கூறினார் நாம் உடனே கேட்டோம் ஆழ்வீர் உமக்கு ஏன் சீனிவாச பெருமானிடத்தில் இவ்வளவு ஆசை அத்தனை பெருமாள்கள் உலகம் முழுக்க இருக்கும்போது ஏன் அவர்களை எல்லாம் விட்டு விட்டு சீனிவாச பெருமாள் இடத்திலே இவ்வளவு கைங்கரியம் செய்ய ஆசைப்படுகிறீர் என்று நாம் கேள்வி கேட்டோம் சாதாரண லௌகிக மனிதர்கள் அப்ப ஆழ்வார் அதற்கு சில பாசுரங்களாலே திருவேங்கடமுடையானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன என்று சொல்லுகிறார் ஆனால் நேரடியாக அவருடைய மிக உயர்ந்த சிறப்பை ஆழ்வார் சொல்லவில்லை முதல்ல ஒரு உயர்வ சொல்ற அதுவே பெரிய விஷயம் போல நமக்கு தோணும் அப்புறம் ஆழ்வார் அதை மாத்தி இது பெருசே இல்ல இதை விட இந்த பெருமை அவரிடத்துல உள்ளது என தெரிவித்தார் அதற்கப்புறம் இதோடு மட்டுமல்ல இந்த அளவுக்கு பகவான் உயர்ந்தவர் என்று மூன்று பாசுரங்களாலே ஆழ்வார் வரிசையாக காட்டுகிறார் ஒரு பாசுரத்தில் அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுரங்க நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகள் வானவர் ஈசனே என்று பகவானை பற்றி ஆழ்வார் பாடுகிறார் ஏன் பகவானுக்கு கை அவர்தான் உலகத்திலேயே சிறந்தவர் வானவர்களுக்கு ஈசன் முதல்ல அண்ணல் அண்ணல்னா எனக்கு ரொம்ப உதவி செய்தவர் மாயன் என்ன உதவி பண்ணார்னால் கண்ணனாகவும் ராமனாகவும் பிறந்து பிறந்து எத்தனையோ அழகான சேஷ்டித்தங்களை எனக்காக பண்ணி காட்டினாரோ இல்லையோ அவருடைய செயல்கள் அனைத்துமே என்னை மயக்குகின்றன என்னை ஈர்க்கின்றன அப்படிப்பட்ட திவ்யமான சேஷ்டிதங்களை செய்தார் அண்ணல் மாயன் செந்தாமரைக் கண்ணன் பகவானுடைய கண் என்பது கண் வெறும தாமரைன்னு சொன்னாலே அதுல தாமரைரும் அடைமொழி இடுகிற தாமரை சில சமயத்துல வெளுத்து கூட இருக்கும் இல்லை நன்னா செக்க சிவந்த தாமரை எடுத்துக்கணுமா அந்த தாமரை போன்ற அழகான கண்களை உடையவன் பரமாத்மா ஸ்ரீனிவாச பெருமான் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் வா கண்கள் தாமரை போல சொன்னாரா ரெண்டும் ஒரு கனி ஒரு பழத்தை போல கோவை பழம் போல செவந்து செங்கனிவாய் கருமாணிக்கம் திருமேனி முழுக்க அப்படியே கருப்பு ஒரு மாணிக்கத்தை போலே உள்ளது நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும் கருப்பான ஒரு உர உடம்பு அதுல வாய் மட்டும் செவப்பா இருக்கணும் கண்களும் செவப்பா இருக்கணும் அது எப்படி இருந்தா அவ்வளவு அழகா இருக்குமா பகவானுடைய திருமேனி செங்கனிவாய் கருமாணிக்கம் தென்னிறை சுரைநீர் திருவேங்கடத்து அழகான தண்ணீர் எப்போதும் பெருகி சுனைகளிலே ஓடக்கூடிய திருவேங்கடத்து எண்ணில் தொல் புகழ் வானவர் ஈசனே என்று பகவானை பத்தி சொல்லுகிறார் எண்ணில் தொல் என்றால் பகவானுக்கு எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு எண்ணில் அடங்காத தொன்மையான குணங்கள் உள்ளன குணம்னு சொன்னால் ஒரு நல்ல பண்பு நாம் ஒருத்தருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அவராலே ஈர்க்கப்படுகிறோம்னு சொன்னால் எது நம்மை ஈர்க்கும் அவரிடத்துல இருக்கிற நல்ல பண்புகள் தானே அதை போல பகவானிடத்திலே குணம் உள்ளது என்று ஆழ்வார் சொன்னார் அவ்வளவுதானா ஒரே ஒரு குணம் தான் இருக்காள் என் புகழ் என்று சொன்னா பகவானுடைய பிரசித்தி பகவானுடைய குணங்கள்னு அர்த்தம் அந்த புகழ் எவ்வளவு நாள் இருக்கும் உலகத்தில் சாதாரணமா ஒருவர் சாதா ஒரு மனிதர் இருந்து வளர்ந்து வளர்ந்து நல்ல பண்புகளை எல்லாம் வளர்த்து கொண்டு ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகலாம் ஆனா அப்படி உயர்ந்து விட்டால் திரும்ப கீழே வரமாட்டார்கள்னு சொல்ல முடியாது அவர்களே இதாவது தவறு செய்து மறுபடியும் தாழ்ச்சியும் அடையலாம் இல்லையோ அதை போல் பகவானுக்கு இதோ குணங்கள் எல்லாம் உண்டுன்னு சொல்லுகிறீரே கருணை உண்டு பொறுமை உண்டு கிருபை உண்டு தயை உண்டு சௌசீல்யம் உண்டு வாத்சல்யம் உண்டு இதெல்லாம் சொல்லுகிறீர்களே இதெல்லாம் எப்போதிருந்து பகவானுக்கு ஏற்பட்டன அவர் எத்தனை நாளா கருணையோடு இருக்கிறார் எத்தனை நாட்களாக என்னிடத்திலே வாத்சல்யத்தோடு இருக்கிறார் எத்தனை நாட்களாக அவருக்கு பெருமை உள்ளது என்று கேட்டால் தொல் தொன்மை அவ்வளவுதான் சொல்ல முடியும் காலமாக எண்ணிறந்த ஆண்டுகளாக எத்தனையோ கோடி கோடி கணக்கான ஆண்டுகளாக இந்த தான் பகவான் இருக்கிறார் தொல் புகழ் சரி புகழ் இருக்கு குணங்கள் உள்ளன அது தொன்மையான புகழாகவும் உள்ளது எத்தனை குணங்கள் இருக்கும் ஒன்று ரெண்டு பத்து பதினஞ்சு குணங்கள் இருக்குமா நாலு குணங்கள் இருந்தாலே உலகத்துல பெரியவர்னு கொண்டாடுறா பதினைந்து குணங்கள் இருந்தால் ரொம்ப பெரியவர்னு கொண்டாடலாம் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு எத்தனை குணங்கள் உண்டுனால் எண்ணில் தொல் புகழ் எண்ணி முடிக்கவே முடியாது ஆகாசத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை எண்ணினால் கூட எண்ணிவிடலாம் சம்சாரத்தில் இருக்கிற ஜீவாத்மாக்கள் எத்தனைன்னு எண்ணினாலும் எண்ணிவிடலாம் பரமாத்மாவனுடைய குணங்கள் எத்தனைன்னு எண்ணவே முடியாதான் சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணாக தோஷாச்சார ஆனந்தியாது பிரதமோ ராசி அபாவாதேவ பசிமஹா என்று ஒரு அழகான ஸ்லோகம் ரொம்ப வேடிக்கையாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறது பகவானுடைய குணங்களையும் எண்ண முடியாது பகவானுடைய தோஷங்களையும் எண்ண முடியாது குற்றம் எத்தனை பகவானிடத்தில் ஐயோ எண்ணவே முடியாது சுவாமி எத்தனை குணங்கள் எண்ணவே முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஏன் எண்ண முடியாதுன்னு கேட்டால் பகவானிடத்தில் எண்ணி முடிக்க முடியாத குணங்கள் உள்ளன ஒன்னு ரெண்டு மூணு லட்சம் கோடி பத்தாயிரம் எத்தனை எண்ணி முடிக்கிறது அப்ப எண்ணி எண்ணிறந்த குணங்கள் இருக்கிறபடியால் அவருடைய குணங்களை எண்ண முடியாது சரி தோஷங்களை எண்ண முடியாதுன்னு சொன்னீர்களே அப்ப தோஷங்களும் நிறைய உள்ளனவானால் ஒண்ணு கூட இல்லை அதனால எண்ண முடியாது ஒரு தோஷமாவது இருந்தால் தானே விரல் விட்டு ஒண்ணு அப்படின்னு எண்ண முடியும் பகவானுக்கு ஒரு தோஷமும் கிடையாது அகில என்று ராமானுஜர் தெரிவிப்ப எல்லா தோஷங்களுக்கும் பகவான் எதிர்த்தட்டாக இருக்கிறார் அவர் இருக்கிற இடத்தில் தீய பண்புகளே இருக்க முடியாது அப்படிப்பட்டவராக குற்றம் இல்லாதவராய் எண்ணிறந்த குணங்களை உடையவராக இருக்காரோ இல்லையோ ஒரு அழகான புராண வச்சனம் தக்கடலிலே எத்தனை மீன்கள் இருக்கும் எண்ண முடியாது எத்தனை ரத்தினங்கள் இருக்கும் எண்ணவே முடியாது ஜலதேகே அசங்கேயானி புத்திரக அசங்கேயா மகாத்மனஹா என்று ஒரு புராண வச்சனம் கடலில் இருக்கக்கூடிய ரத்தனங்களையோ மாணிக்கங்களையோ முத்துக்களையோ மீன்களையோ எப்படி எண்ண முடியாதோ அதே போல பகவானிடத்தில் இருக்கும் குணங்களையும் எண்ணி முடிக்க முடியாது எண்ணில் தொல் அது மட்டுமல்ல வானவர் ஈசன் வானவர்கள் என்பது நித்திய சூரிகளை குறிக்கும் அப்ப சாதாரண மனிதனான ஆழ்வார் ஏன் பகவானை தொழுகிறார் என்றால் அவரவு பெருமை அவ்வளவு நித்திய சூரிகளுக்கே ஒருவன் தலைவனாக இருக்க வேண்டும் வானவர்களுக்கெல்லாம் ஈசனாக இருக்க வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய பெருமை அதனாலே நான் அவனை கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று ஆழ்வார் சொன்னார் நானும் கேட்டு புரிஞ்சோம் ஓஹோ நிறைய குணங்களை உடையவர் நித்திய சூரிகளுக்கே தலைவனாக இருக்கிறார் அதனால் ஆழ்வார் விரும்புகிறார் போலும் என்று முதல்ல நாம புரிஞ்சின்றோம் ஆழ்வாருடனே இந்த குணம் புரிந்ததோ இல்லையோ பகவானுடைய பெருமை புரிந்ததா இப்ப அடுத்தபடி சொல்லுகிறேன் நான் இதுவரை சொன்ன பெருமை ஒரு பெருமையே கிடையாது அதைவிட நூறு மடங்கு உயர்வு பகவானிடத்திலே உள்ளதுன்னு அடுத்த பாசத்துல சொல்றார் ஈசன் வானவர் கென்பனென்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என்கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே அடுத்தது ஆழ்வார் சொன்னார் நித்தியசூரிகளுக்கு பகவான் தலைவன் அதனால ரொம்ப உயர்ந்தவர்னு கீழ்பாட்டுல சொன்னேன் அல்லவா அது கிடையாது நித்தியசூரிகளுக்கு தலைவனா இருப்பது பகவானுக்கு ஒரு பெருமையே அல்ல அதை விட உயர்ந்த பெருமை சொல்லட்டுமா ஏன்னா சூரிகள் என்பவர்கள் தாங்களே மிகவும் நல்லவர்கள் அவர்களிடத்திலேயே குற்றங்கள் கிடையாது கோபம் கிடையாது ஆசை கிடையாது ஒருவருக்கு ஒருவர் மனஸ்தாபம் விருப்பு விருப்பு பொறாமை கிடையாது பகவானிடத்திலே இடத்திலே அளவு கடந்த அன்பு உடையவர்கள் அப்படிப்பட்ட நித்தியசூரிகளுக்கு பகவான் சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது பள்ளிக்கூடத்தில எல்லாம் சொல்லுவாளோ இல்லையோ எங்கள் மாணவர்கள் எல்லாம் நூறு பேர்ல நூறு பேரும் தேர்ச்சி பெற்றார்கள் அப்படின்னு வெளியில விளம்பரம் எல்லாம் கொடுப்பா உத்தரது பார்த்து சொன்னார் ஆமா சேர்த்து கொள்ளும் போதே தொண்ணூத்தி அஞ்சு வாங்குவானான்னு பார்த்து மாணவனை எடுத்துக்கொண்டால் எல்லாரும் தேர்ச்சி பெற்றார்கள் நூத்துக்கு நூறு தேர்ச்சி பெற்றார்கள் சொல்றதுல கட்டமே கிடையாது எந்த ஒரு மாணவன் தோற்றுக் கொண்டிருக்கிறானோ இருபது முப்பதுன்னு வாங்கி அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் தவிக்கிறானோ அவனையும் எடுத்து கொண்டு தேர்ச்சி பெற வைத்தால் தானே பள்ளிக்கூடத்துக்கு சிறப்பு அதை போல பாழ்வார் சொல்லுகிறார் நித்திய சூரிகளுக்கு தலைவன்னு கீழ்ப்பாட்டுல சொன்னேனே அது உங்களுக்கெல்லாம் பெருமை போல தோன்றும் ஆனா அது ஒரு பெருமையே கிடையாது அதை விட உயர்ந்த பெருமை சொல்லுகிறேன் ஈசன் வானவர் கெண்பன் என்னால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு தேசம் அப்படின்னா தேஜஸ் பெருமைன்னு அர்த்தம் வானவர்களுக்கு தலைவன் சொல்றதெல்லாம் சீனிவாச பெருமாளுக்கு ஒரு பெருமையா அது பெருமையே அல்ல அதை விட உயர்வு என்ன தெரியுமா நீச்சனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே நித்திய சூரிகளுக்கு தலைவனா இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது நான் ஒருத்தன் இருக்கே என்னை விட உலகத்தில கொடியவனே கிடையாது தாழ்ந்தவனே கிடையாது நிறை ஒன்று இலேன் ஓ தீமையும் இருக்கு நன்மையும் இருக்குன்னு கூட சொல்ல முடியாது நீசனேன்னு சொன்னால் நிறைய தாழ்ச்சி உடையவன் அர்த்தம் சரி சாமி யார்கிட்ட தான் தாழ்ச்சி இல்லை தாழ்ச்சியும் இருந்து நன்மையும் இருக்குமோனால் நிறை ஒன்று இலேன் ஒரு நன்மை ஒரு நிறைவு கூட என்னிடத்துல கிடையாது அப்ப இருக்க இருக்க கூடாத தோஷங்கள் அனைத்தும் என்னிடத்திலே உள்ளன இருக்க வேண்டிய குணம் ஒன்று கூட என்னிடத்திலே இல்லை அப்படிப்பட்ட என்னிடத்துல பகவான் பாசம் வைத்தாரோ இல்லையோ நீசனேன் நிறை ஒன்றுமிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே பகவானுக்கு இப்பதான் தேஜஸ் பரம் சுடர் சோதினு சொன்னால் ரொம்ப நன்னா ஒளிவிட்டு பிரகாசிக்க கூடிய ஜோதிஷுன்னு அர்த்தம் ஏன் ஆழ்வார் சொல்லுகிறார்னால் கீழே வானவர்களுக்கு ஈசன்னு சொல்லி அதுவே ஒரு பெருமைன்னு சொன்னேனோ இல்லையோ அது கிடையாது பகவானுடைய உண்மையான பெருமை என்பது வானவர்களே ரொம்ப உயர்ந்தவர்கள் அவர்களை எல்லாம் விட்டு இந்த சம்சாரத்துக்கு இறங்கி வந்து என்னை போன்ற தாழ்ந்தவர்கள் கிட்ட பகவான் பாசம் காட்டினாரோ இல்லையோ அதுவும் ஆழ்வாருடைய வார்த்தை பாட பாருங்கோ வானவர்களுக்கு பகவான் ஈசனா ஈசன்னு சொன்னால் ஈஸ்வரன் அவர்களை ஆளக்கூடியவர்னு அர்த்தம் ஆனா எனக்கு ஈசன் ஆழ்வார் சொல்லல என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதினு தெரிவிக்கிறார் அப்ப பகவான் நித்திய சூறுகளை எல்லாம் ஆட்சி பண்ணுவாராம் தான் பாசம் வைப்பாராம் இதை எப்படின்னா ஒரு அழகான எடுத்துக்காட்டு சொல்லுவா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கணவன் இருந்தார் அவனுக்கு முதல்ல ஒரு மனைவி இருந்தால்னு வச்சுங்களேன் அதற்கு பிறகு மறுபடியும் ஒரு கல்யாணம் திருமணம் செய்து கொண்டால் எப்பவுமே முதல் மனைவி என்பவள் தனக்கு பதவிக்கு தன்னுடைய பெருமைக்கு தகுந்தபடி கல்யாணம் வென்றுவாளாம் ரெண்டாவது அவளிடத்தில் அவளிடத்தில்தான் ரொம்ப காதல் அதிகமா இருக்கும் பல இடங்கள்ல பார்க்கலாம் இப்ப தசரதனுக்கு கௌசல்யை பிடித்தவளா கைகையை பிடித்தவளான்னால் கைகையின் இடத்துல தான் தசரதனுக்கு காதல் அதிகம் கௌசல்யே அவனுக்கு பட்டத்து ராணி தசரதன் எப்படி சூரிய குலத்துல பெரிய குலத்துல பிறந்தானோ அதே போல கௌசல்யே அவனுக்கு தகுந்தவளாக இருந்தாள் பெரிய குலப்பிறப்பிலும் சரி அவருடைய காம்பீரியத்திலும் சரி நடத்தையிலும் சரி பண்புகளிலும் சரி தசரதனுக்கு தகுதியானவள் கௌசல்யை அதனால பட்டத்து ராணியாக இருந்தாள் ஆனா ஆசை யாரிடத்துல அதிகம்னு கேட்டால் கைகையின் இடத்துல தான் அதிகம் அதனால்தான் அவள் வரம் கேட்கும் போது தட்ட முடியாமல் போயிற்று தசரதனுக்கு அதை போல ஆழ்வார் சொல்றார் பகவானுக்கு ரெண்டு மனைவிமார்கள் முதல் மனைவிதான் நித்திய சூரிகள் அப்ப அவகிட்ட பாசம் கிடையாது ஈசன் நித்திய சூரியெல்லாம் பகவான் தலைவனாக மட்டும் இருப்பாரா அப்ப யாருக்கிட்ட தெரியுமா பாசம் பாழ்வார்னு நான் தானே புதுசா சரணாகுதி பண்ணிருக்கேன் புதிதாக ஒரு பக்தன் பகவான் இடத்திலே வந்தால் அவரிடத்துல பகவானுக்கு ரொம்ப கண்மூடித்தனமான காதல் உண்டா இதே போல வென்றால் ஒரு பசுமாடு புதுசா ஒரு கண்ணுக்குட்டியை ஈன்று எடுக்கிறதுன்னு வச்சுங்களேன் அது பிறந்த உடனே முன்னாடி ரெண்டு குட்டி போட்டிருக்குமோ இல்லையோ இதே பசுமாட்டுக்கு முன்னாடி ரெண்டு குட்டி பிறந்திருக்கும் இப்ப புதுசா ஒரு கன்று பிறந்திருக்கிறது கன்று குட்டி கிட்டக்க வந்ததுன்னு அந்த கன்று இந்த புது கன்றை ஏதாவது பாதித்து விடுமோன்னு பயந்து தன்னுடைய கொம்பால முட்டி முட்டி தள்ளுவான் தினமும் ஒருத்தர் புல்லு போடுறதுக்கு வருவாரோ இல்லையோ அவர் வந்தால் கூட எனமோ பயந்துன்று கன்று குட்டி ஏதாவது பண்ணிடுவாளு அவர்களோட சண்டைக்கு போகுமா ஏனென்றால் பழைய கன்று மேல வெறுப்புன்னு அர்த்தம் கிடையாது புது கன்றிடத்தில் இருக்கிற பாசம் எவ்வளவு அதிகம் அதோட சண்டைக்கு போக தோன்றும் போல பகவானுக்கு நித்திய சூரிகள் தான் இன்னைக்கு எப்ப ஆழ்வார் வந்து விட்டாரோ ஆழ்வார் இடத்துலதான் பாசம் வானவர்களுக்கு ஈசன் அப்ப வானவர்களுக்கு வெறும பேரளவுக்கு கணவன் கடமைகளை மட்டும் செய்வார் என்னிடத்தில் தான் பகவான் பாசத்தை அனைத்தையும் வைக்கிறான் என்று ஆழ்வார் கூறுகிறார் அப்ப முதல்ல ஈ வானவர்க்கு ஈசன் அது பெருமைன்னு சொன்னார் அது பெருமையே கிடையாது வானவர்கள் தாங்களே உயர்ந்தவர்கள் அவர்களிடத்துல ஈஸ்வரனா இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நீச்சனேன்மிலேன் என் கண் பாசம் வைத்த பரம் சுடர் சோதிக்கே என்னை பொழ்ந்த தாழ்ந்தவர்களையும் பகவான் ஏற்றுக்கொள்ளுகிறாரே என்னிடத்தில் பாசம் காட்டுகிறாரே அதுதான் பகவானுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்று இந்த பாசுரத்திலே சொன்னார் ஆனா இதோடு நிறுத்தவில்லை அடுத்த பாசுரத்தில் இதைவிட ஒரு படி அதிகமாக போய் ஒரு புராண கதையும் அதோடு சேர்த்து ஒரு அழகான கருத்து திருவேங்கடமுடையானுடைய உண்மையான பெருமை என்ன என்று ஆழ்வார் வெளியிடுகிறார் என்ன அர்த்தம் என்பதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம் वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ